Hello students, welcome to all 11th standard subject biozoology, unit 1, chapter 2, subphylum vertebrata. Today topic subphylum vertebrata and cyclostomata. Today we are discussing about subphylum vertebrata. Vertebrate அப்படினு சொல்லும்போது இதோட other name higher chord, also called higher chordate. கார்டேட்லேயே ஹையர் கார்டேட்டை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெர்டபிரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு சொன்னால் தே பொசஸ் நோட்டோகார்டு டூரிங் எம்பிரியானிக் ஸ்டேஜஸ் ஒன்லி. இப்போ ஹைய கார்டேட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா எம்பிரியானிக் ஸ்டேஜஸில் நோட்டோகார்டு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த நோட்டோகார்டு வந்து என்னவா மாடிஃபை ஆகும்? கார்டேட்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். கார்டேட் அப்படின்ற போது நோட்டோகார்டு, நர்வ்கார்டு, கில்செட்ஸ் மூணுமே ப்ரெசென்ட் ஆயிருந்தால் தான் அது கார்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ வெர்டபிரேட்டை வந்து நம்ம ஹையர் கார்டேட்னு சொல்கிறோம். இந்த நோட்டோகார்டு வந்து என்னவா ரீப்ளேஸ் ஆகுது அப்படின்னு பாருங்கள். கார்டிலேஜியஸ் போனாகவும் குருத்தெலும்பாகவும் மாடிஃபை ஆகும் அடல்ட் ஆகும்போது, அல்லது வெர்டபரல் காலம்ங்கிற முதுகெலும்பு தொடராகவும் மாடிஃபை ஆகிடும், சரிங்களா? ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எல்லா வெர்டபிரேட்டுமே, ஆல் வெர்டபிரேட்டார் கார்டேட், பட் ஆல் கார்டேட்ஸ் ஆர் நாட் வெர்டபிரேட். எல்லா வெர்டபிரேட்டையும் நம்ம கார்டேட்னு சொல்லலாம், ஆனால் எல்லா கார்டேட்டையும் நம்ம வெர்டபிரேட்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம யூரோ கார்டேட்டா, ஹெமி கார்டேட்டா, செபலோ கார்டேட்டாலாம் பார்த்தோம் இல்லையா? யூரோ கார்டேட்டாவுக்கும் அசிடியன் பார்த்துருந்தோம், ஹெமி கார்டேட்டாவுக்கும் பலனோ கிளாசஸ் பார்த்துருந்தோம், செபலோ கார்டேட்டாவுக்கும் ஆம்பி ஆக்சஸ் பார்த்துருந்தோம். இதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதுகுணான் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு ஸ்டேஜில் மட்டும்தான் இருக்கும், வாலில் இருக்கும் அல்லது தலையில் இருக்கும், அப்படி இல்லைன்னா பாதி தான் இருக்கும் இல்லையா, அடுத்த ஸ்டேஜ் எல்லாம் வராது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆல் வெர்டபிரேட்ஸ் ஆர் கார்டேட்ஸ், பட் ஆல் கார்டேட்ஸ் ஆர் நாட் வெர்டபிரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வெர்டபிரேட் அப்படின்னு சொல்லும்போது அதோட உடம்பில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த பேக் போன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இல்லையா ஃபுல்லாகவே. தே பொசஸ் பேர்டு அப்பண்டேஜஸ் அண்ட் ஆல்சோ வந்து இணையான இணை உறுப்புகளை பெற்றிருக்கும். இந்த இணை உறுப்புகள் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, இப்போ மீன்களை எடுத்துகிட்டா அது ஃபின்ஸாக இருக்கும், தவளை ரெப்டைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டோன்னா லிம்ஸாக இருக்கும், கால்களாக இருக்கும். ஸ்கின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா தே ஆர் கவர்ட் பை ப்ரொடெக்டிவ் ஸ்கெலிட்டன், ஒரு என்ன சொல்லக்கூடியது போனி என்டோ ஸ்கெலிட்டன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது வந்து என்னவாக இருக்கலாம், இந்த ஸ்கெலிட்டன் லேயர் வந்து ஸ்கேல்ஸாக இருக்கலாம், ஃபெதர்ஸாக இருக்கலாம், ஹேராக இருக்கலாம், கிளாஸ் நெயில்ஸ், இந்த மாதிரியான ப்ரொடெக்டிவ் லேயர்ஸ் வந்து அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸ்கேல்ஸ் அப்படின்னா செதில்கள், ஃபெதர்ஸ் உங்களுக்கு தெரியும் இறகுகள், பறவைகளை. இப்போ ரெப்டைல்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கேல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஃபெதர்ஸ் அப்படின்னா வந்து நம்ம பறவைகளுக்கெல்லாம் ஃபெதர்ஸ் இருக்கும், ஹேர்ஸ் வந்து மேமல்ஸுக்கு இருக்கும், கிளாஸ் வந்து அந்த நகங்களில் வந்து கிளாஸ் இருக்கும், பறவைகளோட பேர்ட்ஸோட நகங்கள்லாம் வந்து அந்த கிளாஸ் இருக்கும் இல்லையா. அடுத்து நெயில்ஸ், நமக்கு எல்லாத்துக்குமே நெயில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரியான ப்ரொடெக்டிவ் கோட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வெர்டபிரேட்ஸில் வந்து நிறைய ரெஸ்பிரேஷன்ஸ் இருக்குடா. ரெஸ்பிரேஷன் அப்படின்ற போது குட்டேனியஸ் ரெஸ்பிரேஷனாக இருக்கலாம், பக்கல் ரெஸ்பிரேஷனாக இருக்கலாம், அல்லது வந்து கில்ஸ் மூலமாக நடக்கக்கூடிய ரெஸ்பிரேஷனாக இருக்கலாம், பல்மனரி ரெஸ்பிரேஷனாக இருக்கலாம். கில்ஸ் மூலமாக நடக்கிறது வந்து நார்மலாக கில்ஸ் செவிழ்கள் மூலம் நடக்கும். குட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன்னா ரெஸ்பிரேஷன் த்ரோ ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கோ பேரிஞ்சியல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னால் பக்கல் கேவிட்டி அப்படின்னா வாய்க்குழி, பேரிங்ஸ் அப்படின்னா தொண்டை. சிலதில் வந்து வெறும் பக்கல் கேவிட்டி மூலமாகவே ரெஸ்பிரேஷன் நடக்கும், சிலதில் பக்கோ பேரிஞ்சியல் வாய்க்குழி மற்றும் தொண்டை பகுதி மூலமாகவும் ரெஸ்பிரேஷன் நடக்கும். அண்ட் தென் பல்மனரி ரெஸ்பிரேஷன்னா ரெஸ்பிரேஷன் த்ரோ லங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ ஏரோபிக், ஏரோபிக்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர், ஆக்சிஜன், ஆக்சிஜனை பயன்படுத்திட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ரெஸ்பிரேஷன் பண்ணும், சுவாசத்தை மேற்கொள்ளும். அண்ட் ஹார்ட் அப்படின்னு பார்க்கும்போது லோயர் ஆர்கானிசம்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹார்ட் வந்து டார்சலில் இருக்கலாம், ஆனால் வெர்டபிரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வென்ட்ரலில் தான் இருக்கும், வென்ட்ரல் சைடு. வென்ட்ரல்னால் என்னது, முன் சைடில், வென்ட்ரல் சைடில் இருக்கும்.
மஸ்குலார் ஹார்ட் சிலதில் நியூரோஜெனிக் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து என்ன ஹார்ட், தசையாலான ஹார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹார்ட் எப்படி இருக்கும், தசையாலான ஹார்ட் இருக்கும். சேம்பர்னு பார்க்கும்போது 2 சேம்பர் 3 சேம்பர் 4 சேம்பர். இப்போ 2 சேம்பர்னால் ஃபிஷஸ் சொல்லலாம், 3 சேம்பர்னால் ரெப்டிலியா சொல்லலாம், 4 சேம்பர் அப்படின்னா என்ன சொல்லலாம், மேமல்ஸ் எல்லாம் சொல்லலாம், பேர்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம். இதுலேயும் சில எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்குது, நான் அடுத்தடுத்து சொல்லித்தரேன். கிட்னிஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்கிரீஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது கிட்னி அப்படிங்கும்போது மீசோனெஃப்ரிக் மெட்டானெஃப்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகும். கிட்னி வந்து எக்ஸ்கிரீஷன் ஃபங்க்ஷனும் பண்ணுது. தே எக்ஸ்கிரீட் த வே நைட்ரோஜனஸ் வேஸ்ட் மெட்டீரியல். எக்ஸ்கிரீஷன் சொல்லும்போது அமனோட்டெலிக், யூரியோட்டெலிக், யூரிக்கோட்டெலிக் எல்லாமே இருக்குது வெர்டபிரேட்ஸில். ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். அண்ட் ஆஸ்மோ ரெகுலேஷன், யூ நோ வெரி வெல் அபவுட் தட், ஆஸ்மாசிஸ் மீன்ஸ் மூமெண்ட் ஆஃப் மாலிகுல் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு தட் ஆஃப் லோவர் கான்சன்ட்ரேஷன். அது அடர்வு அதிகமான இடத்துலேருந்து அடர்வு குறைவான பகுதிக்கு மூலக்கூறுகள் நகர்ந்து செல்லக்கூடிய வேலைகளை செய்கிறதும் இந்த கிட்னி தான். எக்ஸ்கிரீஷனையும் செய்யுது, ஆஸ்மோ ரெகுலேஷன் ரெகுலேஷனையும் செய்யுது. யார், கிட்னி. இப்போ சப்பைலம் வந்து வெர்டபிரேட்டா வந்து ஃபர்தராக டிவைட் பண்ணுறாங்க, ஏக்னேத்தா அண்ட் நேத்தோஸ்டமேட்டா. ஏக்னேத்தா, ஏக்னேத்தா ஏன்னா ஆப்சன்ஸ், தாடையற்றவை. அடுத்து நேத்தோசோமோஸ்டமேட்டா, தாடை உடையவை, வட்ட வாயுடையவை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஏக்னேத்தா அப்படின்னு சொன்னால் தாடையற்ற. இப்போ நேத்தோஸ்டமேட்டா அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஏக்னேத்தானா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ஏன்னா ஆப்சன்ஸ், நேத்தானா ஜா. அப்போ ஜாலஸை வந்து ஏக்னேத்தா அப்படின்னு சொல்கிறோம். ஏக்னேத்தா இன்க்ளூட்ஸ் ஜாலஸ் ஃபிஷஸ். அதே மாதிரி நேத்தோஸ்டமேட்டானா என்ன டீச்சர், ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜா, ஜா ப்ரெசண்டாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன, நேத்தோஸ்டொமேட்டா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏக்னேத்தா பார்த்துட்டு போயிடலாம். ஏக்னேத்தா அப்படின்னா ஜாலஸ் ஃபிஷஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து ஒரு அக்வாட்டிக் வெர்டபிரேட்ஸ் வித்தவுட் பேட் அப்பண்டேஜஸ் என்ன கிடையாது, பேர்டு அப்பண்டேஜஸ்லாம் இருக்காது. நோட்டோகார்டு வந்து அடல்ட்டு, பர்சிஸ்டன்ஸ் இன் தி அடல்ட்டு, அடல்ட்டில் வந்து நோட்டோகார்டு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், சரிங்களா. அடுத்து நேத்தோஸ்டொமேட்டா, நேத்தோஸ்டொமேட்டானா என்ன கொடுத்துருக்கோம், ஜா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், பேட் அப்பண்டேஜஸ் இருக்கும். இங்கே வந்து என்ன இருக்காது அப்படின்னா, அந்த ஃபின்ஸ் மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்காது. ஏக்னேத்தால் தாடையும் இருக்காது, ஃபின்ஸும் இருக்காது. உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து அடுத்து நான் டயக்ராமில் காமிக்கிறேன். இப்போ நேத்தோஸ்டமேட்டா அப்படின்னு சொல்லும்போது ஜாடு வெர்டபிரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், பேட் அப்பண்டேஜஸ் இருக்கும். பேட் அப்பண்டேஜஸ்னால் என்னவாக இருக்கலாம், ஃபிஷஸ்லாம் இருக்கும். ஃபிஷஸில் என்ன இருக்கும் அப்படின்னா பின்ஸ் எல்லாம் இருக்கும், ஃபின்ஸ் எல்லாம் இருக்கும். நோட்டோகார்டு வந்து இஸ் ரீப்ளேஸ்டு பார்ஷியலி ஆர் ஹோலி பை த வெர்டபிரல் காலம். நோட்டோகார்டு வந்து கொஞ்சமோ அல்லது ஃபுல் நோட்டோகார்டுமே என்னவாக மாடிஃபை ஆகிருக்குன்னா வெர்டபிரல் காலமாக, பேக் போனாக மாடிஃபை ஆகிருக்கும். ஏக்னேத்தால் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் இருக்குது அப்படின்னா சைக்ளோஸ்டொமேட்டா. ஏக்னேத்தால் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் கிளாஸ் இருக்குது, ஜாலஸ் ஃபிஷஸில் வந்து சைக்ளோஸ்டொமேட்டா மட்டும் இருக்குது. நேத்தோஸ்டொமேட்டாவில் வந்து ஃபுல்லாகவே என்ன இருக்குது அப்படின்னா ஃபிஷஸ் இருக்குது, டெட்ராபாட்ஸும் இருக்குது. ஃபிஷஸ் இருக்குது, டெட்ராபாட்ஸும் இருக்குது. ஃபிஷஸ் அப்படின்னு சொல்லும்போது மீன்கள், டெட்ராபாட்ஸ் அப்படின்னா ஆம்பிபியா, ரெப்டிலியா, ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ். இதை பற்றியெல்லாம் ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சூப்பர் கிளாஸ் ஃபிஷஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்க்ளூட்ஸ் ஆல் ஃபிஷஸ் விச் ஆர் எசென்ஷியலி அக்வாட்டிக் ஃபார்ம்ஸ் வித் பேர்டு ஃபின்ஸ் ஆர் ஃபார் ஸ்விம்மிங் அண்ட் கில்ஸ் ஃபார் ரெஸ்பிரேஷன். இப்போ ஃபிஷஸ் அப்படின்னா மீன்கள் அப்படின்னு சொல்கிறோம். மீன்களில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இணை உறுப்புகள் வந்து இருக்கும், அதாவது ஃபின்ஸ் அப்படின்றது துடுப்புகள். இந்த துடுப்பு வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஸ்விம்மிங் அண்ட் ஆல்சோ கில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய செவிள்கள் இருக்கும், அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபிஷஸ் அப்படின்னு சொல்லும்போது ஓப்பர் குளம் சிலதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், சிலதில் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. கில் கவர்னு சொல்லக்கூடிய ஓப்பர் குளம் வந்து இப்போ கான்ட்ரிக்திஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், குருத்தெலும்பு மீன்கள்ல இருக்காது. இது ஆஸ்டிக் திஸ்ன்னு சொல்லக்கூடிய எலும்பு மீன்களில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபிஷஸை ஃபர்தராக ரெண்டு கிளாஸாக நம்ம பிரிக்கலாம், ரெண்டு சப் கேட்டகரியாக பிரிக்கலாம். ஃபிஷஸ் ஆர் கிளாசிஃபைடு டூ சப் கேட்டகரி, கார்டிலேஜினஸ் ஃபிஷஸ் அண்ட் போனி ஃபிஷஸ். கார்டிலேஜியஸ் ஃபிஷஸ்னால் கான்ட்ரிக்திஸ்ன்னு சொல்லுவாங்க, போனி ஃபிஷஸ்னால் ஆஸ்டிக் திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குருத்தெலும்பு மீன்களை தான் கான்ட்ரிக்திஸ் அப்படின்னும். கான்ட்ரிக்திஸ் கான்ட்ரி அப்படின்னாலே கார்டிலேஜியஸ் அப்படின்னு அர்த்தம், குருத்தெலும்பு மீன்கள். அதே மாதிரி போனி ஃபிஷஸ் அப்படின்னா வந்து ஆஸ்டிக் திஸ். ஆஸ்டியோ அப்படின்னா என்ன சொல்லுவோம், போன்னு சொல்லுவோமா. இக்திஸ்னால் என்ன, இக்தியாலஜி, ஸ்டடி ஆஃப் ஃபிஷஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இக்திஸ் அப்படின்னா ஃபிஷஸ். ஸோ ஆஸ்டிக் திஸ்னால் போனி ஃபிஷஸ், கான்ட்ரிக்திஸ்னால் கார்டிலேஜியஸ் ஃபிஷஸ். ஓகே, இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது இப்போ வெர்டபிரேட்ஸ்னால் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க, சப்பைலம் வெர்டபிரேட்டா,
வெர்டபிரேட்டால என்னென்ன இருக்காங்க, ஏக்னேத்தா இருக்காங்க, நேத்தோஸ்டோமேட்டா இருக்காங்க. ஏக்னேத்தால சைக்ளோஸ்டோமேட்டான்ற ஒரே ஒரு குரூப் இருக்குது. நேத்தோஸ்டோமேட்டால ஃபிஷஸும் டெட்ரபாட்ஸும் இருக்குது. இந்த ஃபிஷஸ் அண்ட் டெட்ரபாட்ஸ் பற்றி அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் ஏக்னேத்தா உள்ள சைக்ளோஸ்டோமேட்டா மட்டும் அடுத்ததாக பார்க்க போகிறோம். கிளாஸ் சைக்ளோஸ்டோமேட்டா. சைக்ளோ அப்படின்னா என்னது? சர்க்கிள். உங்களுக்கு தெரியும் சைக்கிள்னாலே சர்க்கிள். கிரீக்கில் சைக்ளோஸ்னால் என்ன மீனிங்? சர்க்கிள். ஸ்டொமேட்டா அப்படின்னா மவுத். ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் சைக்ளோஸ்டொமேட்டா அப்படின்றது ப்ரிமிட்டிவ், ஆரம்ப காலத்தில் உருவான ஒரு உயிரிகள். பாக்கியலோத்தோமிக், தே கேன் சேஞ்ச் தேர் பாடி டெம்பரேச்சர், கோல்டு பிளட்டட் அனிமல்ஸாக தான் இருப்பாங்க. ஜாலஸ், தாடைகள் அற்றது. அக்வாட்டிக் வெர்டபிரேட், வாட்டரில் தான் இருக்கும். எக்டோ பேரசைட்ஸாக வாழும். எக்டோனா வெளியில் எக்டோனா என்ன சொல்கிறது? எக்டோ பேரசைட், எக்ஸ்டர்னலாக பேரசைட்ஸை ஆக்ட் பண்ணும். எதில் அப்படின்னு சொன்னால் சில ஃபிஷஸ் மேலே பேரசைட்ஸை ஆக்ட் பண்ணும். பாடி வந்து நல்லா ஸ்லெண்டராக இருக்கும், உருளையாக இருக்கும். ஈல் லைக், பார்க்குறதுக்கு இந்த விலாங்கு மீன் மாதிரி இருக்கும். கில் ஸ்லிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6-15 பேர் ஆஃப் கில் ஸ்லிட்ஸ் வந்து ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செவல் பிளவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கில் ஸ்லிட்ஸ் ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மவுத் வந்து சர்க்குலராக இருக்கும், ஏன்னா கிடையாது ஜா இருக்காது. செக்டோரியல், எப்படி சாப்பிடும் டீச்சர்? உறிஞ்சி சாப்பிடும், சக் பண்ணி சாப்பிடும். அண்ட் ஹார்ட் வந்து 2-chambered. சர்க்குலேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் க்ளோஸ்டு டைப், மூடிய வகை இரத்த ஓட்ட மண்டலம். இங்கே வந்து பேர்டு அப்பண்டேஜஸ், துடுப்புகள்லாம் இருக்காது. கிரேனியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெர்டபிரல் காலம் எல்லாமே வந்து குருத்தெலும்பு தான். கார்ட்டிலேஜஸ், கிரேனியம்னா என்ன சொல்வீங்க? இந்த கபாலம், மண்டை ஓடுன்னு சொல்லக்கூடிய கிரேனியம், அந்த தலைப்பகுதி. வெர்டபிரல் காலம் எல்லாமே என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா கார்ட்டிலேஜியஸ் போனாக தான் இருக்கும். சைக்ளோஸ்டோம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மெரைனாக தான் இருப்பாங்க. பட் தே மைக்ரேட் இன்டு ஃப்ரெஷ் வாட்டர் பார் ஸ்பானிங், இனப்பெருக்கத்துக்காக வந்து அவங்க வந்து எங்கே போவாங்க அப்படின்னா மெரைன் வாட்டரில் இருந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு போவாங்க. மெரைன் வாட்டர்லேருந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு மைக்ரேட் ஆனால் அந்த மைக்ரேஷனுக்கு பேர் அனட்ராமஸ் மைக்ரேஷன். அதே ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து திருப்பி மெரைன் வாட்டருக்கு போனால் அதுக்கு பேர் ஹெட்டட்ராமஸ் மைக்ரேஷன். சரியா? மைக்ரேஷன்லேயே ரெண்டு டைப் ஆஃப் மைக்ரேஷன் இருக்கடாமா, அனட்ராமஸ் அண்ட் ஹெட்டட்ராமஸ். அனட்ராமஸ் அப்படின்னா மெரைன் வாட்டரில் உள்ள ஆர்கானிசம்ஸ் ஃப்ரெஷ் வாட்டருக்கு மைக்ரேட் பண்ணால் அதுக்கு பேர் அனட்ராமஸ். மைக்ரேஷனுங்கிறது வந்து ஸ்பானிங்காக மட்டும் இல்லை, நிறைய பர்பஸ்க்காக பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து ஸ்பானிங்காக பண்ணியிருக்காங்க. ரீப்ரொடக்ஷனுக்காக, அதாவது இனப்பெருக்கத்துக்காக போகலாம், ஃபுட்டை தேடி போகலாம். ஸோ ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வந்து மைக்ரேஷன் பண்ணுறாங்க. ஆஃப்டர் ஸ்பானிங், இனப்பெருக்கம்லாம் முடிஞ்ச உடனே என்ன ஆகிடும் அப்படின்னா சில நாட்களில் இவங்க வந்து இறந்துருவாங்க. அடுத்து இதோட லார்வா பேர் என்னென்னு அடிக்கடி 1 mark கேட்பாங்க. அமோசிட் லார்வா. என்ன லார்வா? அமோசிட் லார்வா. மெட்டமார்ஃபோசிஸ்லாம் நடந்து முடிஞ்ச உடனே ஓசன், இது ஃப்ரெஷ் வாட்டரில் தானே வந்து ஸ்பானிங்காக ஃப்ரெஷ் வாட்டருக்கு போனாங்க இல்லையா, அங்கே போயிட்டு லார்வாலாம் ஸ்பானிங் நடந்து முட்டையிலேருந்து அமோசிட் லார்வாலாம் ஃபார்ம் ஆகிட்டு ஆஃப்டர் தட் மெட்டமார்ஃபோசிஸ்லாம் நடந்து ஓரளவுக்கு வளர்ந்த உடனே அந்த வளர்ச்சிதை மாற்றம் மெட்டமார்ஃபோசிஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அது எங்கே என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் கெட்டட்ரோமஸ் மைக்ரேஷன், ஓசனை நோக்கி திரும்பி வரும். மறுபடியும் எங்கே வரும்? மெரைன் வாட்டருக்கே திரும்பி வந்துடுவாங்க. எக்ஸாம்பிள் பெட்ரோமைசான் கொடுத்துருக்காங்க, லேம்ப்ரே அண்ட் மிக்ஸின்னு சொல்லக்கூடிய ஹேக் ஃபிஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் நமக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. லேம்ப்ரே பெட்ரோமைசான்னு சொல்லுவாங்க, அடுத்து ஹேக் ஃபிஷ்னு சொல்லக்கூடிய மிக்ஸின். இப்போ இந்த லேம்ப்ரேவை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த லேம்ப்ரேயில், எஸ்பெஷலி லேம்ப்ரேயில் மட்டும் 7 பேர்ஸ் ஆஃப் கில் ஸ்லிட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டங்க் வந்து ராஸ்பிங் டங்க் வந்துருக்கடாமா. அண்ட் தென் வந்து மேல் ஃபீமேல் வந்து தனித்தனியாக இருப்பாங்க, செக்ஸஸ் ஆர் செப்பரேட். இது ஒரு எக்டோ பேரசைட்ஸ் தான். டார்சல் பின் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பாருங்கள் டார்சல் பின், முதுகு பக்கத்தில் பின் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நார்மலாக வந்து சைக்ளோஸ்டோமேட்டாவுக்கு வந்து பின்ஸ் இருக்காது, பட் லேம்ப்ரேயில் என்ன இருக்குது? டார்சல் பின்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்ட் வந்து பீனியல் ஐ வந்து ப்ரெசென்ட், பீனியல் ஐ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து வந்து ஸ்கேவஞ்சர்ஸாகவும் ஆக்ட் பண்ணுவாங்கடா. ஹேக் ஃபிஷ்ஷை பாருங்கள், ஹேக் ஃபிஷ்ஷில் வந்து 6-14 பேர்ஸ் ஆஃப் வாட் இஸ் தட் கில்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது நார்மல் அமௌண்ட்டு தான், நம்ம வந்து ஆப்டாக சொல்லக்கூடியது நம்ம இதில் சொல்கிறோம். அண்ட் இது வந்து ஹெர்மா ப்ராடக்ட், ஹேக் ஃபிஷ் வந்து ஹெர்மா ப்ராடக்டாக
ஹெர்மா ப்ராடக்ட்னா என்னன்னு தெரியும் இல்லையா? போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கானிசம்ஸ் சாரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் த சேம் இண்டிவிஜுவல். ரெண்டுமே ரெண்டு ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுமே ஒரே அனிமலில் இருந்தால் அதை ஹெர்மா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்லாம் சொல்லலாம். ஹேக்ஃபிஷோட அதர் நேம் வந்து மிக்ஸின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேக்ஃபிஷோட அதர் நேம் என்ன? மிக்ஸின். இந்த ஃபிஷ்ஷஸை பொறுத்தவரையில் தேர் இஸ் நோ ஸ்கேல்ஸ் இருக்காது, ஃபின்ஸும் இருக்காது, பட் லாம்ப்ரேயில் மட்டும் டார்சல் பின் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வெர்டெப்ரேட்னா என்ன, அந்த வெர்டெப்ரேட்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஏக்னேத்தாவில் வந்து சைக்ளோஸ்டோம்ஸ் பற்றி பார்த்தோம், அடுத்து நேத்தோஸ்டோமேட்டாவில் வந்து ஃபிஷஸ் அண்ட் டெட்ரோபாட்ஸ் இருக்குது. இந்த ஃபிஷஸ் அண்ட் டெட்ரோபாட்ஸ் பற்றி அடுத்தடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.